போலிச்சாமி எப்படி இருப்பாங்கிறதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துட்டாரு.
விஷயம் நீங்க வந்து பப்ளிக் தேர்ல கேட்ட கைதுட்டு வந்த ஒரு விஷயம் இல்ல. வீட்டுல அடிக்க நிறைய கைதுட்டாங்க. அது பெரிய அடுத்தது கதாநாயகி. அந்த ட்ராக் வந்து ரொம்ப புதுசாக இருந்துச்சு, ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி ஹீரோ போகும்போது கூட அது ஒரு யதார்த்தம். அப்புறம் இந்த லவ் யதார்த்தம், மூணு நாளைக்கு நான் தண்ணி எடுப்பேன், முப்பது நாளைக்கு நினைப்பேன், முப்பது வருஷம் கழிச்சு அதெல்லாம் மறந்துட்டு அதுக்குள்ள ஒரு உண்மையான லவ் வந்து லவ்க்கு எது எதிர்பார்க்க அடிச்சு நிறுக்கிட்டு தாலி கட்டுறது இல்லை. என் பொண்ணுக்கோ என் பேத்திக்கோ உன் பேரை போன பாருங்க, அது வந்து ரொம்ப அடிச்சுட்டு பொண்ணுக்கு தாலி கட்டுறதுக்கு விட உண்மையான காதல் நிறைய சொல்லி புதுசு புதுசாக இருந்துச்சு எதுவுமே எனக்கு. அப்புறம் இன்னொன்று உங்க எல்லாம் தெரியும் அதை சொல்கிறேன், எந்த சினிமா ரிப்பீட் ஆகும் எனக்கு பார்த்த சினிமா இல்லைங்க. ஒரு சீன் கூட இது அந்த படத்தில் வந்துச்சோ இந்த படத்தில் வந்துச்சோ அந்த காட்டவே இல்லை. அது மிகப்பெரிய வெற்றி முதல்ல. அப்புறம் இன்னொன்று நமக்கு ஒன்று தெரிஞ்சுது, ஒரு ஸ்கிரிப்டுக்கு ஒரு இயக்குனர் எந்த அளவுக்கு உழைச்சிருப்பாங்கிறது நம்ம படம் பார்க்க தெரிஞ்சுவோம். அது ஒரு மாதமா ரெண்டு மாதமா மூணு மாதமா இல்லை எந்த அளவுக்கு அதுலேயே அவங்க வாழ்ந்துருக்காங்கிறது நம்ம படம் பார்க்க நம்மளால் நம்ம குத்தி படம் உணர முடியும். இந்த படத்துக்கு இந்த ஸ்கிரிப்டுக்கு ஒரு பல நாள் பல மாதக்கணக்கு உழைச்சிருப்பாங்க. தூக்கு மூச்சு எதிர்க்கும் போது சரி அந்த சீனையும் கதையை நினச்சிட்டே பல நாள் வாழ்ந்துப்பேன் தோணுது. அப்படி இருந்தால் தான் இந்த மாதிரி படம் வர முடியும். அது மாதிரி ஹீரோ ரொம்ப இவர் வந்து நூறு படம் பண்ணிக்கிற மாதிரி ஆகிட்டார். சத்யராஜ் இருக்காரு, மனுஷர் இருக்காரு, ஆக்ஷன் விஜய் எல்லாமே எல்லா உதய கார்த்திக் மேடம் வந்து சித்தி வேணும் வெற்றி சின்னதெல்லாம் 1500 தாண்டினாலே உங்களுக்கு போர் அடிக்க எப்பறம் முடிப்பாங்கிட்டு அதெல்லாம் உங்களுக்கு நாங்கள் கற்றுக்கணும். அடுத்த நல்ல பெரிய நடிகரா அவர் வந்துட்டீங்க, இன்னும் ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டீங்க. அவர் இந்த குடிகார் டிரைவர் இருந்தாலும் நல்ல நல்ல கரெக்டாக பண்ணார். முதல்ல உண்மையிலேயே விசுவாசமாக தெரிஞ்சுட்டு அதுக்கு ஒரு துரோகியை கட்டுறது இல்லை, அது நடிப்பு நடிப்பு இருக்கு. நம்ம உங்க விசுவாசம் நம்பிட்டோம், காலங்களுக்கு அழுகிறது நம்ம வந்துச்சுன்னு சொல்லும்போது அது இவ்வளவு ரவுடி விசுவாசம் இருக்க. ஆனால் ரவுடி துரோகி தான் இருக்கணும், விசுவாசம் கூட நீங்க தான் ஹீரோ. எம்ஜிஆர் காமராஜர் கூப்பிட்டாரு, அண்ணாமலையும் கூப்பிட்டுருக்கான். நடனம் பாட்டு கேட்பாரு, அவருக்கு விட்டுட்டீங்க உங்க பேருந்து நல்லா இருக்கும். வாழ்த்துக்கள்.